இவருக்கும் வணக்கம் பார்ட்ஸ் நூற்றி மூணு ரேஷியோ அனலைசஸ் விகித பகுப்பாய்வு நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டுருக்கோமோ அதில் பயிற்சி கணக்கு பதினஞ்சு ப்ளஸ் டூ அக்கௌண்டன்சியில் பெரும்பாலும் ரேஷியோ அனலைசரில் உங்களுக்கு ரெண்டு மூணு அஞ்சு மார்க் கொஸ்டின்லாம் அதிகமாக கணக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி அந்த கணக்குகளில் பார்த்திங்கன்னா நேரம் அதிகம் எடுத்துக்காது அதனால் இந்த விகித பகுப்பாயை கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம் அதில் லாபத்தன்மை விகிதங்களை பார்த்துக்கிட்டு வர்றப்போ லாபத்தன்மை விகிதங்களில் மொத்த லாப விகிதம் அது மாதிரி இயக்க அடக்க விலை விகிதம் இயக்க லாப விகிதம் நிகர லாப விகிதம் முதலீட்டின் மீதான வருவாய் விகிதம் அப்படின்னு சொல்லி அஞ்சு விகிதங்களை கொடுத்துருக்காங்க அதில் பார்ட் நூற்றி ஒன்றில் பார்த்தீங்கன்னா மொத்த லாப விகிதம் பார்த்துருப்போ நூற்றி ரெண்டில் இயக்க அடக்க விலை விகிதம் பார்த்துருப்போ இந்த நூற்றி மூணில் இயக்க லாப விகிதம் அதாவது இயக்க லாப விகிதத்தை எப்படி கணக்கிடுறது அப்படின்னு சொல்லி இந்த பாற்றில் பார்க்கலாம் இந்த இயக்க லாப விகிதம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற பயிற்சி கணக்கை நம்ம பார்க்க போகிறோமோ இயக்க லாப விகிதம் அப்படிங்கிறது இயக்க லாபத்திற்கும் விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கும் உள்ள விகிதத்தை கொடுக்கறது தான் என்ன அப்படின்னா இயக்க லாப விகிதம் ஏற்கனவே மொத்த லாப விகிதத்தில் மொத்த லாபம் பை விற்பனை மூலம் பெற்ற வருவாய் இன்று நூறு நூறும் இயக்க அடக்க விலை விகிதத்தில் இயக்க அடக்க விலை பை விற்பனை மூலம் பெற்ற வருவாய் இன்று நூறு நோறும் இயக்க லாப விகிதத்தில் இயக்க லாபம் பை விற்பனை மூலம் பெற்ற வருவாயிண்டு நூறு நம்ம எதை கொடுக்குறாங்களோ அதை மேலே போட்டுக்கிட்டு கீழே விற்பனை மூலம் பெற்ற வருவாயிண்டு நூறு அப்படின்னு சொல்லி போட்டுக்கிடுங்க இயக்க லாப எதை காட்டுது அப்படின்னா ஒரு வணிக நிறுவனத்தோட செயல்திறனை காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க இயக்க லாப வீதத்தை எப்படி கணக்கிடுறது அப்படின்னு பார்த்தோம்னா நேரடியாக இயக்க லாபம்னு கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படி கொடுக்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு வழி என்ன அப்படின்னா நூறு மைனஸ் இயக்க அடக்க விலை வீதத்தை நூறுலேருந்து மைனஸ் இயக்க அடக்க விலையத்தை கழித்தோம்னா இயக்க லாப விகிதம் கிடைக்கும் அந்த மெத்தடில் கொடுக்கல அப்படின்னா இயக்க லாபத்தை விற்பனை மூலம் பெற்ற வருவாயிலேருந்து இயக்க அடக்க விலையை கழிக்கணும் விற்பனை மூலம் பெற்ற வருவாயிலேருந்து இயக்க அடக்க விலையை கழிச்சிங்கன்னா இயக்க லாபம் கிடைக்கும் அதிக இயக்க லாப விகிதம் கிடைச்சிதுன்னா அதிக லாபத்தை காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இது அதிக இயக்க லாப விகிதம் வணிகத்தின் இயக்கம் சாரா செலவுகளை செலுத்துவதற்கான தொகையை அதிகமாக உள்ளது அதை தான் என்ன அப்படின்னா இயக்க லாப விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தொடர்ச்சியாக கணக்கை பார்ப்போம் கவுனிங்க ஏற்கனவே நம்ம பதிமூணாவது கணக்கில் மொத்த லாப விகிதம் பார்த்தோம்போ அடுத்தது பதினாலாவது கணக்கில் இயக்க அடக்க விலை விகிதம் பார்த்தோம்போ அடுத்தது பதினஞ்சாவது கணக்கில் இயக்க லாப விகிதம் முதல்ல மொத்த லாப விகிதம் அடுத்து இயக்க அடக்க விலை விகிதம் பதினஞ்சாவது கணக்கில் இயக்க லாப விகிதம் கணக்கிடவும் அதில் மூணு கணக்கு மாறி கொடுத்துருக்காங்க மொதல் ஸ்டெப்பு ஒரு கணக்கு கொடுத்தா அது அந்த தொகை வந்தால் எப்படி லாப விகிதம் வரும் நிலை ஒன்று அடுத்தது இந்த தொகை வந்ததுன்னா ரெண்டாவதுல உள்ள கொடுத்துருக்க தொகை வந்தால் லாப விகிதம் எப்படி வரும் மூணாவது கணக்கு ஒன்று கொடுத்து இது மாதிரி வந்ததுன்னா எப்படி லாப விகிதம் அப்படின்னு சொல்லி ஒரே இதில் மூணு பார்ட்டாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றும் லாப விகிதம் கண்டுபிடிக்கணும் இதுக்கு ஒரு லாப விகிதம் இதுக்கு மூணு தடவை கொடுத்துருக்காங்க அதாவது இந்தந்த தொகை வந்தால் எப்படி இயக்க லாப விகிதம் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது மூணு கணக்கு மாதிரி நம்ம ஒவ்வொன்றா செஞ்சு காட்டணும் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா விற்பனையிலிருந்து பெற்ற வருவாய் எட்டு லட்சம் இயக்க லாபம் ரெண்டு லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இயக்க லாப விகிதத்தோட ஃபார்முலாவை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எழுதிக்கணும் இயக்க லாப விகிதத்தோட ஃபார்முலா இயக்க விகிதத்தோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்போயுமே இயக்க மேலே எழுதிக்க வேண்டியதான் இயக்க லாப விகிதம் இயக்க லாபம் பை விற்பனை மூலம் பெற்ற வருவாய் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் பெற்ற வருவாய் இண்டு நூறு ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்த லாப விகிதம் வந்ததுன்னா மொத்த லாபம் பை விற்பனை மூலம் பெற்ற வருவாய் இயக்க அடக்க விலை வந்ததுன்னா இயக்க இயக்க அடக்க விலை பை விற்பனை மூலம் பெற்ற வருவாய் இது இயக்க லாப விகிதம் வந்ததுனால இயக்க லாபம் பை விற்பனை மூலம் பெற்ற வருவாய் இண்டு நூறு இப்போ இயக்க லாபம் நேரடியாக கொடுத்துருக்காங்களா ரெண்டு லட்சம் கொடுத்துருக்கு இப்போ ரெண்டு லட்சத்தை எழுதிக்கிடுங்க அடுத்தது விற்பனை மூலம் பெற்ற வருவாய் எட்டு லட்சம்னு கொடுத்துருக்காங்க நேரடியாக கொடுத்ததுனால சும்மா சிம்பிளாக ரெண்டு மார்க் கணக்கில் இந்த மாதிரி கேட்பாங்க ரெண்டு நூறு போட்டு கொடுங்க இப்போ நீங்கள் அடிக்க வேண்டியது தான் ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிருங்க இதுக்கு மூணு ஜீரோவுக்கு மூணு ஜீரோ அடிச்சிடலாமா இப்போ மேலே எவ்வளோ இருக்குது இரநூறு இருக்குது கீழே எட்டு இருக்குது இப்போ ஓர் எட்டு எட்டு இருபத்தஞ்சி எட்டு எவ்வளவு இரநூறு சதவீதம் இது நிலை ஒன்று இந்த தொகை கொடுத்தா இயக்க லாப விகிதம் எவ்வளவு வருது இருபத்தஞ்சி சதவீதம் வருது அடுத்தது ரெண்டாவது பாருங்கள் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் ரெண்டு ல இருபது லட்சம் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் இருபது லட்சம் இயக்க அடக்க விலை பதினாலு லட்சம் இதுக்கு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ஸ்டெப்பு அது ஃபஸ்ட்டு எழுதிக்கிடுங்க இயக்க லாபம் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் இண்டு நூறு இது உங்களுக்கு வழக்கமாக எழுதிக்க வேண்டியது தான் இங்கே இயக்க லாபத்தை நேரடியாக கொடுக்கல இந்த ரெண்டாவது பாட்டில் என்ன பண்ணலை நேரடியாக கொடுக்கல இயக்க அடக்க விலைன்னு கொடுத்துட்டாங்க முதல்ல இயக்க லாபம் கொடுத்துருந்தது அதனால் போட்டுட்டிங்க இங்கே இயக்க அடக்க விலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இயக்க லாபத்தை முதல்ல கண்டுபிடிக்கணும் இயக்க லாபம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா விற்பனை மூலம் பெற்ற வருவாயிலேருந்து இயக்க அடக்க விலையை கழிக்கணும் இயக்க அடக்க விலையை கழிக்கணும் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் இங்கே இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது நிலைக்கு எவ்வளோது கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருபது லட்சம் கொடுத்துருக்கு அதுலேருந்து பதினாலு லட்சத்தை என்ன பண்ணணும் கழிக்கணும் இருபது லட்சம் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் மைனஸ் இயக்க அடக்க விலை பதினாலு லட்சம் இது கழிச்சிங்க அப்படின்னா ஆறு லட்சம் வரும் இதுதான் என்னது இயக்க லாபம் இதுதான் என்னது இயக்க லாபம் இப்போ என்ன பண்ணுங்க ஃபார்முலா படி எடுத்து போடுங்க இப்போ ஃபார்முலாவில் எடுத்து போட்டிங்க அப்படின்னா இயக்க லாபம் இங்கே மேலேயே போட்டு காட்டுறோம் பாருங்கள் ஆறு லட்சம் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் தானே இது இந்த விற்பனை மூலம் பெற்ற வருவாய் இருபது லட்சம் ரெண்டு நூறு இப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டியது வழக்கமாக அடிக்கிற மாதிரி அடிங்க ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ அடித்து கொடுங்க இங்கே நாலு ஜீரோ இருக்குது இந்த நாலு ஜீரோவுக்கும் அடிச்சிடலாமா இந்த நாலு ஜீரோவுக்கும் இந்த நாலு ஜீரோ அடிச்சிருங்க ஒரு ரெண்டு 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 அறுபது அப்போ எத்தனை சதவீதம் முப்பது சதவீதம் எத்தனை சதவீதம் முப்பது சதவீதம் இதுதான் என்னது இயக்க லாப விகிதம் இயக்க லாப விகிதம் ரெண்டாவது நிலை ரெண்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் எழுதணும் அடுத்தது நிலை மூணு மூணாவது ஸ்டெப்பில் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் பத்து லட்சம் மொத்த லாபம் விற்பனையிலிருந்து பெற்ற வருவாயிலிருந்து இருபத்தஞ்சி சதவீதத்தை எடுத்துக்கணுமா விற்பனையிலிருந்து பெற்ற வருவாயில் எத்தனை சதவீதம் எடுத்துக்கணுமா மொத்த லாபத்தை இருபத்தஞ்சி சதவீதம் எடுத்துக்கணுமா இயக்க செலவுகள் ஒரு லட்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கொடுத்தா இயக்க லாப விகிதம் எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ மூணாவது நிலைக்கும் அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபார்முலாவை எழுதிக்கிடுங்க இயக்க லாபம் பை விற்பனை மூலம் பெற்ற வருவாய் இண்டு நூறு அப்படின்னு சொல்லி ஃபார்முலாவை எழுதிக்கிட்டுங்க எழுதிக்கிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இயக்க லாபத்தை கண்டுபிடிக்கணும் இயக்க லாபத்துக்கு நேரடியாக என்ன பண்ணலை இயக்க லாபம்னு கொடுக்காததுனால மொத்த லாபத்துலேருந்து இயக்க செலவை கழிக்கணும் மொத்த லாபத்துலேருந்து இயக்க செலவை கழிக்கணும் மொத்த லாபமும் இங்கே நேரடியாக கொடுக்காமல் என்ன பண்ணியிருக்காங்க விற்பனை மூலம் பெற்ற வருவாயில் இருபத்தஞ்சி சதவீதத்தை எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அதனால் மொத்த லாபம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இதுதான் என்னது இந்த மொத்த லாபம் அடுத்தது இயக்க செலவு இயக்க செலவை மொத்த லாபத்துலேருந்து கழிக்கணும் இயக்க செலவு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு லட்சம் கொடுத்துருக்கு பாருங்கள் மேலே கணக்கில் இயக்க செலவு எவ்வளோ கொடுத்துருக்கு ஒரு லட்சம் அதை என்ன பண்ணுங்க கழிச்சுக்கிடுங்க மொத்த லாபம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதுலேருந்து என்ன பண்ணுங்க இயக்க செலவு கழிங்க ஒரு லட்ச கழிச்சிங்க அப்படின்னா எவ்வளவு வருது ஐம்பதாயிரம் இதுதான் என்னது இயக்க லாபம் இது என்னது இயக்க லாபம் இப்போ நம்ம கணக்கை ஈஸாக போட்டுடலாம் இப்போ இயக்க லாபம் ஃபார்முலா அப்படி போடுங்க இயக்க லாபம் எவ்வளவு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இப்போ கண்டுபிடிச்சாச்சு இல்லை அந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை எழுதிக்கிடுங்க விற்பனை மூலம் பெற்ற வருவாய் அவனே கொடுத்துட்டான் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் அவனே கொடுத்துருக்கான் பாருங்கள் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் பத்து லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கா இந்த பத்து லட்சத்தை இங்கே நம்ம எழுதிக்கலாம் ரெண்டு நூறு இப்போ என்ன பண்ணிங்க இப்போ அடிக்க வேண்டியதான் ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிங்க நாலு ஜீரோ இருக்குது நாலு ஜீரோ பதினஞ்சு சதவீதம் எத்தனை சதவீதம் பதினஞ்சு சதவீதம் இப்போ உங்களுக்கு இயக்க லாபவிகிதம் இந்த மாதிரி எளிமையாக போட்டுடலாம் இதில் மூணு ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் மூணு ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க முதல்ல விற்பனை மூலம் பெற்ற வருவாய் எட்டு லட்சம்னு கொடுத்து இயக்க லாபத்தை நேரடியாக கொடுத்துட்டாங்க அது மாதிரி கொடுத்தாங்கன்னா இயக்க லாபம் போய் விற்பனை மூலம் பெற்ற வருவாயின்னு போட்டு எளிமையாக போட்டுடலாம் அடுத்தது இயக்க லாபம்னு கொடுக்காமல் இயக்க அடக்க விலை சொல்லியிருக்காங்க அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா விற்பனை மூலம் பெற்ற வருவாயிலேருந்து இயக்க அடக்க விலை என்ன பண்ணுங்கள் கழிச்சிங்க அப்படின்னா இயக்க லாபம் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் கணக்கை செஞ்சிங்கன்னா ரெண்டாவது மாடலை போட்டுடலாம் அடுத்தது மூணாவது மாடலில் என்ன பண்ணல இயக்க லாபம் அதுலேயும் கொடுக்கல அதில் மொத்த லாபத்துலேருந்து இயக்க செலவை கழிச்சுட்டு மொத்த லாபத்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க இந்த மொத்த லாபத்தை கண்டுபிடிச்சதுக்க செலவை கழிக்கணும் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா இந்த ஃபார்முலாப்படி நம்ம செய்யணும் போடுற வீடியோக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா தொடர்ச்சியாக பாருங்கள் அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்